சிங்கப்பெண்ண சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம்னா, அன்பு இருந்துட்டு ஆனந்தி கிட்ட நான் தான் அந்த அழகன் சொல்ல வர்றாரு. மகேஷ் இருந்துட்டு ஆனந்தியோட அப்பாட்ட வந்து நான் வந்து காதலிக்கிற பொண்ணு ஆனந்தி தான் சொல்ல போறாரு. ரெண்டு பேருமே உண்மையை சொல்ல வந்துட்டு சொல்லாம தயங்குறாங்க. இப்படி தயங்கிக்கிட்டே இருக்கும் போதே வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி கயிறு இழுக்கிற போட்டி நடக்க போகுது, அதுல யாரு வேணாலும் கலந்துக்கலாம் வாங்க அப்படின்றாங்க. அதனால ரெண்டு பேருமே சொல்லாம விட்டுடுறாங்க. இங்க மித்ரா சீமுவை வச்சு வேற ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் கயிறு இழுக்கிற போட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த கயிறு இழுக்கிற போட்டியில சீமுவும் சீமுவோட குரூப்பும் தான் இருக்காங்க. இந்த பக்கம் செவரக்கோட்டையில ரெண்டு பேரும் கம்மியா இருக்காங்க. அதனால சீமுவும் சீமுவோட குரூப்பும் இருந்துட்டு செவரக்கோட்டை ஆளுகளை பத்தி தப்பா பேசுறாங்க. அதை கேட்டவுடனே மகேஷுக்கு அன்புக்கு கோவம் வந்துருது. ரெண்டு பேருமே நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் கயிறு பிடிச்சு இழுக்கிறாங்க. அந்த போட்டியில மித்ரா இருந்துட்டு அன்புவை மகேஷி தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்றாங்க, ஆனா தோத்து போயிடறாங்க. சீமுவும் மண்ண கவிடுறாரு. இதனால ஆனந்தியோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஊர் தலைவரும் செவரக்கோட்டை ஆளுங்களை பத்தி ரொம்ப நல்லா பெருமையா பேசுறாரு. சீமு இருந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, என்ன தோக்கடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷப்படாத ஆனந்தி, நீ கூடிய சீக்கிரம் எப்படி இந்த ஊரை விட்டு போறேன் நானும் பாக்குறேன், நான் உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஆனந்தியோட அப்பா இருந்துட்டு மகேஷ் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, என்னப்பா நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த பொண்ணை பத்தி சொல்ல அப்படின்றாங்க. அதுக்கு மகேஷ் இருந்துட்டு ஆனந்தி தான் அன்கிள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே ஆனந்தியோட அப்பா அதிர்ச்சி ஆகுறாரு.